ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான கருத்தை நமக்கு புரிய வைக்க போகிற ஒரு படமாக இருக்க போகுது. மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருமே சமம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே இந்த மொழி வெறி, மத வெறி, இனவெறி இதெல்லாம் காமிக்காமல் அன்பை மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை இந்த கருத்தூசிலாம் போடாமல் ஒரு சின்ன குழந்தை மனசில் கூட போய் விதையிற மாதிரி ரொம்பவும் ஜாலியாக சொன்ன ஒரு படம் தான் ஜோஜோ ராபிட். இந்த படத்தில் ஒரு 10 வயசு பையன் இருக்கான். அவனுக்கு ஹிட்லர்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி இனவெறி, மதவெறி இந்த மாதிரி உணர்வுகள்னா என்னன்னே தெரியாத, ஆனால் ஹிட்லருடைய கொள்கைகளை பயங்கரமா பின்பற்ற ஒரு பையன். அவனுடைய லட்சியமே எப்படியாவது ஹிட்லருடைய நாசி படையில சேர்ந்து போராடணும், அதுதான் அவனுடைய ஒரே ஒரு ஆசை. இப்படி ஒரு ஹிட்லர் பைத்தியமா இருக்கிற இந்த பையனுக்கு அவனுடைய மனசுல இந்த ஜூஸ் இனத்தவர்னாலே ஒரு கொடூரமானவங்க, அவங்களை பார்த்த இடத்துல கொன்னுடணும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் அவனுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கும். சோ அப்படிப்பட்ட அவனுடைய எண்ணம் தப்பானது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான் அப்படின்ற மேட்டர் அந்த சின்ன பையன் எப்படி ரியலைஸ் பண்றான்ற கதையை சொன்ன கதை தான் ஜோஜோ ராபிட். அண்ட் திஸ் இஸ் யுவர் தமிழ் சோ சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படம் முழுக்க செகண்ட் வேர்ல்ட் வாரோட எண்டிங்ல எப்படி வந்து ஜெர்மனி நாடு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது என்ற மாதிரி விஷயங்களை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜோஜோ பட்ஸ்லர். இப்போ இவன் ஒரு இடத்துக்கு போறதுக்காக பயங்கரமா ரெடியா இருக்கான். இவனுக்கு பின்னாடி ஒரு
இவனுக்கு ஹிட்லரை ரொம்பவும் கண்மூடித்தனமா பிடிச்சிருக்கிறதுனால அந்த ஹிட்லரும் அந்த நாசி படையில இருக்கிறவங்க மட்டும் தான் நல்லவங்க. மத்த இனத்தவங்க எல்லாம், குறிப்பா இந்த ஜூஸ் இனத்தவங்க எல்லாம் இவனுக்கு பார்த்தாலே அவங்க வந்து அருவறுக்கத்தக்கவங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இவனுக்குள்ள வந்துட்டு இருக்கும். இப்போ இவன் எங்க ரெடி ஆயிட்டு இருக்கானா, அந்த டைம்ல டியூச்சஸ் ஜக்வாக் அப்படின்ற ஒரு யூத் ப்ரோக்ராம் இருந்தது. நாசி படையால உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இதுல 10 வயசுல இருந்து 14 வயசுல இருக்கிறவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க நம்ம ஹிட்லருடைய படையில சேர்த்துக்கிறதுக்காக. இந்த மாதிரி உண்மையிலே சின்ன பசங்க எல்லாம் போர்ல போராடினாங்களான்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு தெரியாது. இந்த படத்துல அதை பேஸ்டா வச்சு தான் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படையில ஜாயின் ஆகிறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டு இருப்பான் நம்ம ஜோஜோ. இப்போ இவன் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு யாக்கி. இவனும் அதே மாதிரி அந்த படையில சேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இந்த மாதிரி அந்த டைம்ல சின்ன சின்ன பசங்களையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய கேம்ப காட்டுறாங்க. அந்த கேம்ப்ல அழகா குட்டி குட்டியா ரொம்பவும் இன்னசென்டான குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹிட்லருக்கு நீங்களாம் தேவைப்படுறீங்க, நீங்க தான் நாசி படையோட ஃபியூச்சர்ன்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவர் தான் கேப்டன் கே. ஸோ இந்த கேம்புக்கு இவர் தான் வந்து இப்போ கமாண்டர் மாதிரி. இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஓடுறது, உடையாறது, இழுக்கிறது இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. நம்ம ஜோஜோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் அந்த சின்ன பசங்க எல்லாருமே காட்டுறாங்க. அங்கே கொஞ்சம் சீனியர் பசங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்களை வந்து ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட என்ன பண்ணுறான்னா, ஒருத்த வந்து ஒரு முயலை கொடுத்து இதை சாகடிக்க சொல்கிறான். ஸோ இதை நீ சாகடிச்சாதான் நீ வந்து நாளைக்கு படையில போயிட்டு மக்களை சாகடிப்ப அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜோஜோக்கு என்னதான் நாசி படையில சேரணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இப்போ ஜோஜோ என்ன பண்ணுறான்னா அந்த முயலை தப்பிக்க வச்சிடறான். ஆனால் அந்த பையன் அந்த முயலை பிடிச்சி அதை கழுத்தறுத்து தூக்கி போட்டுடுறான். இதை பார்த்தா ஜோஜோக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. இப்போ அந்த ரேக் பண்ண பையன் என்ன சொல்லி கலாய்க்கிறான்னா, உன்னால் இதையே பண்ண முடியல, நீ வந்து இந்த படையில சேரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உன்னுடைய பேர் ஜோஜோ ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே கலாய்க்குது அவனை. ஸோ அங்கேருந்து நம்ம ஜோஜோ ரேபிட் ஓடி வந்துடுறோம். இப்போ ஒரு மரத்துக்கடியில் நின்று பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த இமேஜினரி ஹிட்லர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு. உன்னால் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி ரைஸ் அப் பண்ணி விடுறாரு நம்ம பையனை. இதனால ரைஸ் அப் ஆகிற நம்ம ஜோஜோ என்ன பண்ணுறான்னா, என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனில் மறுபடியும் அந்த கேம்புக்கே ஓடி வரான். இங்கே வந்து இந்த கேப்டன் கே வந்து ஒரு ஹேண்ட் கிரனேட் வச்சு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும்போது அதை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங்லேயே பிடுங்கி தூக்கி அடிப்பான். அது என்ன ஆகணும், ஒரு மரத்தில் பட்டு அவங்ககிட்டயே வந்து விழுந்துடும். அந்த பாம்பு வெடிக்குது. அதனால இவனுக்கு ஒரு பயங்கரமான அடிப்படுது. தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவனை காட்டுறாங்க, இவன் முகத்தில் ஏகப்பட்ட தழும்புகள் வந்திருக்கு இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால. இப்போ நம்ம ஜோஜோவோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்களை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஜோஜோக்கு அப்புறமா ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிங்னா இவங்க தான். இப்போ நம்ம ஜோஜோ ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவனால் அந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ண முடியாதது தான். முகத்தில் அடிபட்டுருக்கு, காலில் அடிபட்டுருக்கு, இதுக்கப்புறமா நாசி படையில் அவனால் சேரவே முடியாதுன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கும் போது அவனுடைய அம்மா வந்து, சே இதுக்கெல்லாமாடா வருத்தப்படுவேன், வா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இவனுடைய ஷூ லேஸை இவங்க தான் கட்டி விடுறாங்க. இப்போ இல்லை எப்பவுமே இவனுடைய ஷூ லேஸை இவங்க தான் கட்டி விடுவாங்க. இப்போ நேராக வந்து அந்த கேப்டன் கே கிட்ட கூப்பிட்டு போயிட்டு, ஒரு சேஃப்டி மெஷர் இல்லாமல் எப்படி என் பையனுக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு போட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. அங்கே தான் ஏதாவது அவனால் வேலை செய்ய முடியாது, இந்த ஆஃபீஸில் ஏதாவது இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்றத கேட்கும் போது, இப்போ அங்கே இருக்க ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹிட்லரை பற்றின வாசகங்கள் போஸ்டர் இதெல்லாம் வந்து ஒட்டணும், ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும் போது ஹாப்பியாக ஏற்றுக்கிறான் நம்ம ஜோஜோ. ஏதோ ஒரு வேலை, ஆனால் ஹிட்லர் கீழே அவன் வேலை செஞ்சாகணுன்ற ஒரு மனப்பான்மையில் தான் இருக்கான். இப்போ அப்படியே அவன் போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் அங்கே போய் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறான். என்னன்னா, அவங்க ஒரு 5 பேரை பப்ளிக்காக தூக்கில் போட்டிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒன்று வந்து இந்த ஜூஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஹிட்லரை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க. இதுதான் அந்த ஊரில் நடந்துட்டு இருந்த நடைமுறை அந்த காலகட்டத்தில். இப்போ நம்ம ஜோஜோ பார்த்து கேட்குறான், எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்க,
சொல்றாங்கன்னா உங்க இந்த நாட்டுக்காக நல்லது ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அதனால தான் தூக்கில போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்கா சொல்றாங்க. டோச்சோவுடைய அம்மா ரொம்பவும் நல்லவங்க, ஒவ்வொரு மக்களுக்கு இடையிலும் அன்பு தான் இருக்கணும், இந்த மாதிரி போர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்புறவங்க. ஆனா நம்ம ஜோஜோ வந்து அப்படியே ஆப்போசிட், ஏன்னா வந்து ஃபாலோ பண்றது ஹிட்லர். இப்போ ஒரு நாள் ஜோஜோ வந்து அவனோட வீட்டில் தனியா இருக்கும், அப்படி தனியா இருக்கும் போது அவங்க அம்மாவை தேடி பார்க்கறான். அவங்க அம்மாவை காணும் இப்போ ஒரு போட்டோ எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது யாருன்னா ஜோஜோவுடைய அக்கா, ரீசென்ட் டைம்ல தான் இறந்து போயிருப்பாங்க. இப்போ அதை அப்படியே அவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். என்னடா அது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் டோரா அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போய் பார்க்கறான். அப்படி பயத்திலேயே உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா, இவன் பயந்துறான், பேய் நினைச்சு அடிச்சு பிடிச்சி வெளியில ஓடி வந்துடுறான். யார் நீ பேயா அப்படின்னு கேட்கும்போது, நான் பேயெல்லாம் இல்லை, இந்த மாதிரி நான் ஒரு ஜூயிஷ் பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் இவனுக்கு பேய விட பயங்கரமான ஒரு பயம். ஏன்னா ஜூயிஷ் ஆட்களை வீட்டில் வச்சுட்டு இருந்தா தூக்கில் போட்டுருவாங்க. பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவளும் கிட்ட வர இப்போ இவனுடைய கத்தி எடுத்து மிரட்டலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு கத்தி எடுத்து மிரட்டுறா. அவன் என்ன சொல்றான், இங்க பாரு இந்த உண்மை மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா உன்னையும் தூக்கில போடுவாங்க, உங்க அம்மாவையும் தூக்கில போடுவாங்க, என்னையும் சாகடிப்பாங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இதை பத்தி நீ சொல்லாம இருந்தீங்கன்னா எல்லாருமே தப்பிக்கலாம், என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்மளால அமைதியாயிரும். நேரம் அவனுடைய ரூமுக்கு வந்து அந்த இமேஜினேஷன் ஹிட்லர் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தி இருக்கா, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மளாம் கொண்டுருவாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரை கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹிட்லருக்கே உண்டான தோரணை என்னதான், அந்த இமேஜினேஷன் கூட இவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அவக்கு அம்மாவோட பிரெயினை ஏதோ வசியம் பண்ணிட்டா, ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டா அப்படின்னு உள்ள வந்திருக்க சான்ஸ் இருக்கு, அவளை போயிட்டு கொண்டுடுன்ற மாதிரி அது பிரெயின் வாஷ் பண்ணுது. நம்ம ஜோஜோ வந்து கத்தி கபடெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு, அந்த பொண்ணை எப்படி மிரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சீக்ரெட் டோரை பார்த்து மிரட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கா வெளியில வான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு வெளியில தான் இருக்கு. பார்த்துட்டு பயங்கரமா பயந்துடுறான். நீ என்ன பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், நான் இங்க இருக்கிற உண்மை மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ காலி அப்படின்னு சொல்லும் போது இவன் இன்னும் பயங்கரமா பயந்துடுறான். இப்ப ராத்திரி இவனும் அவங்க அம்மாவை உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவனுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, இவன் மேல ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் கேக்குது, அதாவது பேய் இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது, டேச்சா பேய் எல்லாம் இருக்காது, அது பூனையா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு தோணும் அந்த பொண்ணு யாருக்குமே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள இருக்காளான்னு சொல்லிட்டு, அதுதான் இல்ல, அன்னைக்கு ராத்திரி வந்து ஜோஜோவை தூங்க வச்சுட்டு இவங்க அந்த பொண்ணுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க. இவங்க தான் இந்த பொண்ணை இங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு அவங்களுடைய இறந்து போன பொண்ணுடைய ஃப்ரெண்டு. ஒரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜூயிஷ் பீப்புள் நிறைய பேர் சாகடிச்சிருப்பாங்க, இவங்க இந்த பொண்ணை மட்டும் தனியா காப்பாத்தி இங்க கூட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது, ஏன்னா அவன் ஒரு ஹிட்லர் ரசிகன், நீ கொஞ்சம் சத்தம் இல்லாம கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து பார்த்த விஷயத்த இந்த பொண்ணை மறைக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி இவங்க ரிஸ்க் எடுத்து பயங்கர ப்ரெஷர்ல இருக்காங்க, இதை வேற சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு நாளா இங்க இருக்கணும் அப்படின்றத கேட்கும் போது, போர் வந்து முடிகிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறமா தான் உன்னை நான் வெளியில விட முடியும், அப்பதான் உனக்கு வந்து ஆபத்து இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஜோஜோ கேட்டுறோம். இப்ப அடுத்த நாள் வந்து பசங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு, அங்க போயிட்டு இந்த கேப்டன் கிட்ட போயிட்டு இந்த ஜூவை பார்த்தா என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்கும் போது, முதல்ல என்கிட்ட வந்து சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்களை நாங்க கொண்டுடுவோம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களையும் கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜோஜோக்கு ஒரு மாதிரி பயந்துடுறோம், ஏன்னா அவங்க தானே அடைக்கலம் கொடுத்தவங்களே. மற்றபடி எதுவுமே பேசிக்காம அங்கிருந்து ஓடிடுறோம். அன்னைக்கே வந்து அந்த பொண்ணு கிட்ட சில விஷயங்களை கேட்கறான், நீ ஜூவை பத்தி சொல்றியா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கேட்கறான், தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அந்த பொண்ணை வந்து சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நல்லபடியா சொல்லிட்டே இருக்கும்போது இவனுக்கு சம கோவம் வருது. அப்படிலாம் கிடையாது, ஜூஸ்லாம் வந்து ரொம்பவும் கெட்டவங்க, கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கேவலமா பேசின உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சண்டையை ரொம்பவும் கியூட்டா காட்டியிருப்பாங்க. இந்த நாசி படைக்கும் இந்த ஜூயிஷ்க்கும் நடக்கிற ஒரு சண்டையை கியூட்டா காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சண்டைலாம் முடிஞ்சு நம்ம ஜோஜோ உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மாவும் வராங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஜோஜோவுடைய அம்மா வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. இவன் பார்த்துட்டு கேட்கறான், என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போரெல்லாம் முடிவுக்கு வரப்போது நம்ம நாடு தோக்க போது அதை நினைச்சு சந்தோஷப்படுறான் போது இவன் சம கடுப்பாயிடறான். உங்களுக்குலாம் நாட்டுப்பற்றே இல்லையா, இப்படி பேசுறீங்களே நீங்க அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நாட்டுப்பற்றெல்லாம் இருக்கணும்ப்பா, ஆனா நாட்டில் இருக்க மக்கள்லாம் அமைதியா அன்போடு வாழணும், அதுதான்ப்பா முக்கியம். ஆனா நம்ம நாடு என்ன பண்ணிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் போர் போட்டு மக்களை சாகடிச்சிட்டு இருக்கு. ஸோ போர் முடிவுக்கு வந்தால் தான் அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கான் போது, இவன் ஒரு சின்ன பையன், இவனுக்கு என்ன சொல்லி என்ன புரிய வைக்கிறதுனால ரொம்பவும் கடுப்பையன் என்ன சொல்லிடுறான்னா, இதுவே எங்க அப்பாவா இருந்தா என்ன புரிஞ்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவரும் வந்து இந்த மாதிரி நாசி படையில போயிட்டு ஒரு போர்ல தான் இறந்து போயிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை பையனுக்கு தெரியாமலேயே அவங்க அந்த பையனை வளர்த்திருப்பாங்க. ஆனா அந்த சோகத்தெல்லாம் இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க பையனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜோஜோவுடைய அப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி ஜோஜோவோட மூட மாத்துறாங்க. அடுத்த நாள் ஜோஜோ கையில ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட நீட்டி, இந்த பாரு நீ வந்து சொல்ல சொன்னா ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதனால எழுதி கொடு, ஜூஸ் பத்தி எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லும்போது, டேய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, எப்ப பார்த்தாலும் என்ன வந்து நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறான். அதுக்கு வந்து எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு தான்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்க்கிறான். என்னது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறான். இவன் பேர் தான் நேத்தன், இவன் ஆர்மியில் இருக்கான். ஸோ சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு போவான், நாங்கள் ரெண்டு பேரும் பாரிஸுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்றத சொல்லும்போது, இந்த பார் இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒழுங்கா அந்த ஜூஷை பற்றி எழுதி கொடு அப்படின்னு சொல்லும்போது இவன் காண்டாயி என்ன பண்றான்னா, நம்ம ஜோஜோவே வந்து ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு டிராயிங்காக வரைஞ்சி கொடுக்குறா. அதை பார்த்துட்டு இன்னும் காண்டாயிடறான் ஜோஜோ. இப்போ ஜோஜோ காண்டில் என்ன பண்றான்னா, இந்த நேத்தன் எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு வரான். அடுத்த நாள் அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ இன்னும் என்னையே நினைச்சிட்டு இருக்காத, ஒழுங்காக உன் வேலையை பாருன்ற மாதிரி எழுதி இவன் கொடுத்துறான், இவனா எழுதி கொடுத்துட்றான். இப்போ அந்த லெட்டரை படித்த உடனே
உடனே செம்மையாக வந்து சோகமாகி இவங்க அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. அவங்க அழுதுட்டு உள்ளே போன உடனே அதை பார்த்த நம்ம ஜோஜோக்கு வந்து மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது. இதுதான் குழந்தைங்கன்றது, இப்படி ஒரு பியூரான ஹார்ட் இருக்கும். டக்குனு இவன் என்ன பண்ணுறனா ஓடி போயிட்டு மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு வந்து படிக்கிறான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் யாருமே காதலிக்கல, நான் உனக்காக வருவேன், நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து பாரிஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி இவன் லெட்டரை படித்து காட்டிட்டு இருக்கான். இதை கேட்டு அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் நேத்தன் கிட்ட இருந்து எந்த லெட்டர் வந்தாலும் நீ தான் வந்து படிச்சு காட்டணும் அப்படின்றதையும் சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு தெரியும் அது ஒரு ஃபேக்கான லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் வந்து இப்படி நடந்துக்கிறது அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜோஜாவுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஜோஜாவை தனியாக ஒரு அழகான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரேம் ரொம்பவும் அழகாக இருக்கும். எதுக்கு இவனை இங்கே கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இவனுக்கு சில புரிதல்லாம் தப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்றத தெரிய வைக்கணுன்றதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. வாழ்க்கையில் இந்த வார்லாம் முக்கியம் இல்லை, மக்கள்லாம் வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வாழணும், அதுதான் வாழ்க்கை, அன்போடு இருக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவனுக்கு ஏதோ அறகுறையாக புரியுது அப்படியா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஏன்னா இன்னும் வந்து அவன் அந்த ஹிட்லருடைய கொள்கையிலேருந்து இவன் வெளியில் வரல. ஸோ அப்படியே இவங்க சைக்கிளில் வந்துட்டே இருக்கும்போது பார்க்குறாங்க, வார்லாம் முடிஞ்சு நல்லா அடிபட்டு கை கால்லாம் உடஞ்சி சோல்ஜர்ஸ் போயிட்டுருக்காங்க. வாங்க செல்லங்களா, வாங்க இப்போயாவது உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு கொஞ்சம் நேரமாச்சு சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போங்க தம்பி, போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்க, வார்க்கெல்லாம் போகாதீங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்படியே நாட்கள்லாம் போது இந்த ஜோஜோ வந்து அந்த பொண்ணு கூட பயங்கரமாக பழக ஆரம்பிக்கிறான். ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டீப்பாக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவனுக்கு புரிய வருது, இந்த மாதிரி இந்த ஜூஸ் இனத்தவங்களும் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷங்க தான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோன்ற விஷயங்கள்லாம் இவனுக்கு புரிய வருது. என்ன பிரச்சனைனா, அந்த இமேஜினரி ஹிட்லர் இருக்கார்ல, அவர் வந்து மறுபடியும் இவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கொள்கைக்கு எதிராக நீ வந்து பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புன்ற மாதிரி வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஆனால் இந்த தடவை இவன் பிரெயின் வாஷ் ஆக மாட்டான், இவனுக்கே சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. அதனால அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக காதில் வாங்காத மாதிரி இருக்கான். அப்போ அன்னைக்கு ராத்திரியே காட்டுறாங்க, அந்த பொண்ணு கூட நம்ம ஜோஜோடைய அம்மா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீ என் கூட இருக்கிறது, என் இறந்து போன பொண்ணு என் கூட இருக்கிற மாதிரி இருக்குமான்ற மாதிரி ரொம்பவும் பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சீனும் அப்படியே முடியுது. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஜோஜோ வந்து, எனக்கு ஏதாவது வேலை இருக்கா இன்னைக்கு அப்படின்றத கேட்கும்போது அந்த கேப்டன் என்ன சொல்றான்னா, நமக்கு சில இரும்புலாம் தேவைப்படுது, ஸோ அந்த வீடு வீடா போயிட்டு அந்த இரும்பெல்லாம் நீ தான் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத சொல்லும் போது, ஸோ இவனுக்கான ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போயிட்டு இரும்பை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். கத்தி கத்தி இரும்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் பார்க்குறான், இவங்க அம்மா அந்த இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு வாசகம் மாதிரி வச்சிருக்காங்க, அது ஹிட்லருக்கு எதிராக இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவும் பயந்துறான், என்னடா நம்ம அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜோஜோ அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்குறான், யாக்கி, இவன் பாருங்களேன் எவ்வளோ கொழுக்கொழுனு இருக்கான். இவர் வந்து சொல்கிறாரு, ஏ மச்சான் எப்படா இருக்க, நான் ஆர்மியில் சேர்ந்துட்டேன்டா, இப்போ நான் ஒரு சோல்ஜர்ரா அப்படின்றத சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். ஏய் சூப்பரா, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜோ பேசிக்கிட்டே இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறான், இந்த மாதிரி என் வீட்டில் ஒரு ஜூயிஷ் இருக்கா, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னது ஜூயிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிறான். இருந்தாலும் நானும் நிறைய பேரை பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், சரி ஓகே எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நீ பார்த்துருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் கிளம்புறாரு. நம்மால் ஜாலியாக வீட்டுக்கு போகிறாரு. அந்த பொண்ணு கூட போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, விளையாடுறாரு, ஜாலியாக இருக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் குளிச்சே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றத சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரூம்லேயே அந்த பொண்ணு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறான். இப்போ தான் ஜோஜோவை காட்டுறாங்க. ஜோஜோவோட வயிற்றுக்குள்ளே நிறைய பட்டாம்பூச்சிகள் பறக்குது. அப்போ தான் அவனுக்கு வந்து ஞாபகத்துக்கே வருது அவங்க அம்மா சொன்னது, அன்பு ஒன்று தான் இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்டோனோ, நம்ம இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு மறைச்சி வச்சுட்டு இவன் போய் கதவு திறக்கிறான். யாருன்னு பார்த்தா, நாசி படையிலேருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க வீட்டில் ஏதோ ஒரு ஜூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடு ஃபுல்லாக ரெய்ட் நடக்குது. ஸோ அங்கே கூடவே அந்த கேப்டன் கேவும் இருக்காரு. ஸோ அதில் ஒரு ஹெட் வந்து இவனை கூப்பிடாரு, எங்க உன் யூனிஃபார்ம்ல இருந்த கத்தி அப்படின்றது கேட்கிறாரு. ஸோ எல்லாருக்கிட்டையும் கத்தி இருக்கும் போல இருக்கு, ஆனால் அதை தான் அந்த பொண்ணு கிட்ட இருக்கு. இவன் வந்து சொல்ல தெரியாம அப்படியே முடிச்சுட்டே இருக்கும்போது, அப்போ டக்குன்னு அந்த பொண்ணு வந்துடுறா, வந்துட்டு தோருக்கு கத்தின்ற மாதிரி சொல்றா. இவன் பயந்துறான், நீ யாரு அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, அவன் என்னுடைய தம்பி, நான் அவனுடைய அக்கான்ற மாதிரி அவன் சொல்றா. நம்ம முடியலையே ப்ரூஃப் காமி அப்படின்றத சொல்லும் போது, இவன் நேரம் என்ன பண்றான்னா, அவங்க அக்காவோட ஐடி கார்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து காட்டுறான். இல்லை சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கிறதுனால இவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, எங்க கிராஸ் செக் பண்ணலாம், அவனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இதை யார் கேட்கறான்னு பார்த்தா கேப்டன் கே தான் கேட்கிறாரு. இவன் வந்து மார்ச் 1ன்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் கொடுத்துட்றாரு. அப்போ தான் அங்கே ரைடு வந்தவங்க நம்ம ஜோஜோவுடைய புக்கெல்லாம் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஜோஜோ அவனுடைய இமேஜினேஷனில் ஜூயிஷ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி வச்சிருக்கான். ரொம்பவும் கேவலமான மிருகங்கள் மாதிரி அவங்கள தூக்கில் போடுற மாதிரியெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பான். இவன் பயங்கரமான நாசி போல இருக்கடா, நம்ம ஆள்றா இவன், சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. படா எப்படியோ தப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜோ சொல்லும் போது, இல்லை நம்ம மாட்டிக்கிட்டோம், டேட் ஆஃப் பர்த் பாரு, இதில் வந்து 7th March இருக்கு, நான் 1st March சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேப்டன் ஏன் அப்படியே விட்டுட்டு போனாருன்னு தெரியல அப்படின்றத இவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜோஜோக்கு தெரியுது கேப்டன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் வந்து அந்த நாசிக்காக இவன் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான், அந்த போஸ்டர் ஒட்டுறது, இந்த கடைகளுக்குலாம் போயிட்டு வருது, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்க்குறான், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து அந்த போருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, என்னடா ஊர் இதுன்ற மாதிரி இப்போ இவர் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்போ அவங்க ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்குறான். இப்போ தான் அழகான விஷயங்கள்லாம் இவர் கண்ணுக்கே தெரியுது. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அப்போ அப்படியே திரும்புகிறான், பார்த்தா ஒருத்தங்க தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய காலை பார்க்குறான். அந்த காலை பார்த்த உடனே அவனுடைய கண்ணெல்லாம் கலங்குது. அது வேறு யாருமே கிடையாது, நம்ம ஜோ
ரோஜாவுடைய அம்மா. அவங்க நாசி படையை எதிர்த்து ஹிட்லரை எதிர்த்து நிறைய வாசகங்களையும் ஒரு புரட்சி மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்கள தூக்கில் போட்டாங்க. ஸோ இதை பார்த்து பயங்கரமா கதறான் நம்ம ஜோஜோ. இந்த சீன்ல இந்த பையன் ஆக்டிங்ல பின்னிருப்பான், எப்பவுமே அவனுக்கு தான் அவங்க அம்மா லேஸ் கட்டி விடுவாங்க இல்லையா. இப்போ இவன் வந்து அவங்க அம்மாக்கு லேஸ் கட்டி விடுறான், அவங்க காலை பூச்சி கதறான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அவங்களையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப திடீர்னு இவனுக்கு ஒரு கோவம் வருது, வேகமா வீட்டுக்கு ஓடுறான். நேரா போயிட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு குத்துறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கத்திய புடிச்சிடறா, ஆனா அவன் எதிர்த்து எதுவுமே பண்ணல. அவளுக்கு தெரியுது அவனுடைய வழி என்னன்னு சொல்லிட்டு, அதனால அமைதியா நின்றுறா. சோ அன்னைக்கு ராத்திரி வந்து ரொம்பவும் சோகமா இருக்கிற ஜோஜோக்கு வந்து இவன் ஆறுதல் சொல்றா, இந்த மாதிரி தான் என் ஃபேமிலியும் வந்து கொன்னாங்க. ஆனா உங்க அம்மா என்ன பயங்கரமா ரிஸ்க் எடுத்து என்னை இவ்வளவு நல்லா காப்பாத்திட்டு இருந்தாங்க, அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். நான் இதுக்கப்புறம் உன்னை நான் தனியா விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் உன்னை கூடவே இருந்து பாத்துக்கிறேன், இந்த மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நம்ம ஜோஜோ வந்து தெருக்கல்ல நடந்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஊரை பாக்குறான், எப்ப பார்த்தாலும் போர் போர்னு சொல்லிட்டு ஊரே வந்து நாசமாயி போய் கிடக்குது. ஊர்ல சோறு இல்ல, தண்ணி இல்ல, மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சீன் காட்டுவாங்க, இவன் பிளேட்ல எதுவுமே இருக்காது சாப்பிடறதுக்கு, இவன் தான் வந்து நார்மலான மக்கள் மாதிரி. இவன் இமேஜினரியா வச்சிருக்க ஹிட்லர் பிளேட்ல மட்டும் ஏகப்பட்ட ஃபுட்ஸ் இருக்கும். சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியே நாட்கள் போயிட்டே இருக்கு, நம்ம ஜோஜோக்கும் நிறைய விஷயங்கள் புரிய வருது. ஒரு நாள் இவன் ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் அவங்க அடிச்சுக்கிறாங்க, ஒரு பெரிய வாரே ஆரம்பிக்குது. அப்பா அவனுடைய ஃப்ரெண்டு யாக்கி வரான், அவர் வந்து ஒரு சோல்ஜர். ஆமா, அவன் வந்து என்ன சொல்றான், இங்க பயங்கரமா போர் ஆயிடுச்சு, இந்த அமெரிக்கா ரஷ்யா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம தலைவன் ஹிட்லர் வர சூசைட் பண்ணிக்கிட்டாரான்ற மாதிரிலாம் விஷயத்த சொல்லிட்டு நீ சேஃபா இருறா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வாருக்கு போயிடுறாரு. நம்ம ஜோஜோ பாக்குறான், அந்த இடமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ போருக்கு வந்தவங்க வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஊர்ல இருக்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க முதல் கொண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, எதுக்காகடா இதெல்லாம் நடக்குது, எதுக்காகடா நீங்க இப்படி உயிரை விடுறீங்க அண்ணாமத்தான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கான் நம்ம ஜோஜோ. அது மட்டும் இல்லாம பயங்கரமா பயந்து போயிருக்கான், அதனால ஓரமா போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறான். இப்போ அந்த பயங்கரமான போர் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ அமெரிக்கன்ஸ் தான் வின் பண்றாங்க. அப்படியே அவனுடைய ஊரை பாக்குறான், என்னடா ஊரே இப்படி இருக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது. ஸோ இவன் வந்து ஒரு கோட் போட்டிருப்பான், அது வந்து ஜெர்மனியோடது இல்லையா. ஸோ அதனால ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் இவனை எடுத்துட்டு போயிட்டு போர் கைதிகளெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல எடுத்துட்டு போய் போடுறாரு. அங்க பார்த்தா நம்ம கேப்டன் கே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து டே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, பாரு உங்க அம்மா ரொம்பவும் நல்லவங்க, அவங்க அந்த பொண்ணை காப்பாத்தினது கூட எனக்கு தெரியும், அதனாலதான் அன்னைக்கு நான் உங்களை தப்பிக்க வச்சேன். இங்க பாத்தியா அவ்வளவுதான், எல்லாமே முடிய போகுது, அதனால இப்ப நீ அங்க போயிட்டு அந்த பொண்ணை இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோட் ஆகுது. இங்க பாருங்க இவன்லாம் நாசிலாம் கிடையாது, இவனும் ஒரு ஜூயிஷ் தான், இவனால எங்க கூட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. ஸோ அதனால அவனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே எட்டி பாக்குறான் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவன் எதற்கே அந்த கேப்டனை சுட்டு சாகடிக்கிறாங்க. அப்படியே காதை மூடிக்கிட்டாங்க அந்த ஓடி வந்துறான், இதுக்கப்புறம் எனக்கு போறோம் வேணாண்டா ஒண்ணு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கும்போது வழியில வந்து அவன் ஃப்ரெண்ட் யாக்கிய பாக்குறான். மச்சான் நீ செத்துட்டேன் நினைச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஜெர்மனி எல்லாம் தோத்து போயிட்டாங்க, ஜூயிஷ்க்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லும் போது இதுக்கப்புறம் வரலாம் வேணாண்டா நம்மளா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருப்போம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஜோஜோக்கு ஒரு தாட் வருது. ஐயோ ஜூயிஷ் எல்லாம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. அதனால நேரம் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி ஜெர்மனி தான் வின் பண்ணுச்சு, உங்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறான், இந்த மாதிரி நேத்தன் கிட்ட இருந்து வந்திருக்கு, நீ வந்து ஜோஜோவை நம்பலாம், அவன் உன்னை கூட்டிட்டு வந்து பாரிஸ்க்கு என்கிட்ட வந்து ஒப்படைப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு சிரிக்கிறான். இப்போ ஒரு விஷயத்த சொல்றான், நேத்தன் இறந்து 2 வருஷம் ஆகுது, அவன் அப்பவே ஆர்மியில வந்து இறந்து போயிட்டான், நான் சும்மா விளையாடினேன், ஆனா நீ என்ன இவ்வளவு நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். அப்படி இவங்க வெளியில கிளம்பும் போது நம்ம இமேஜினரி ஹிட்லர் வராரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா, நீலாம் ஒரு நாசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜோவை பார்த்து திட்டும் போது எக்ரி பக்குன்னு ஒரு கிக் ஒன்று வைக்கிறான், ஹிட்லர் பறந்துடுறாரு. இங்க சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு நொடியிலேயே அவனுக்குள்ள இருந்த அந்த ஹிட்லர் வந்து அழிஞ்சிட்டாரு, அவன் மனசெல்லாம் ஒரு காதல் இருக்கிற ஒரு பையன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே வெளியில வராங்க, வெளியில வந்து பார்த்த அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுது அமெரிக்கா தான் வின் பண்ணிருக்காங்க, இவன் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணத்துல பலார்னு ஒன்று வைக்கிறாப்புல அப்படியே வச்சுட்டு சிரிக்கிறா. அப்படியே ஸ்லோ மோஷன்ல சிரிச்சுக்கினே அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா, அவளோட சந்தோஷத்தை காட்டுறா. நம்ம தலைவனும் இங்க ஸ்டெப்லாம் போடுறாரு. அப்படியே இந்த படத்தை ரொம்பவும் சந்தோஷமா முடிக்கிறாங்க. பொதுவாக ஆஸ்கார் அவார்டு வாங்கின படங்கள்லாம் வந்து யாருக்குமே பிடிக்காது, யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க. இப்பவுமே வியூஸ்க்காக ஒரு ஹாரரான படங்களை மட்டும் கொடுக்காம உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களையும் வியூஸ் போறனாலும் பரவாயில்ல, சில பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன மாதிரியே இந்த படத்தை நீங்க வந்து நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மக்கள் மனசுல இருக்க சில விஷயங்கள்லாம் அழியணும் இந்த படம் மாதிரியே நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. And this is your Tamil Vasava channel. நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம்.